கே கிரியேட்ன்றான், நோ குவிட் ஓகே அப்படின்னா வெளியே போயிடாத அப்படின்னா, இவன் தான் இந்த பொம்பளை தான் பார்த்துக்கோங்க வெளியே போன்றான். 1 மினிட் ப்ரோ, 1 மினிட் டைம் கம்மிங் ப்ரோ. 1 vs 2 வரியான்னு கேட்குறான். என்ன பார்த்தா அவ்வளோ நூபா தெரியுதா அப்படின்றத வந்து இந்த மேட்ச்குள்ளே போய் பார்க்கணும். இல்லை கேஸ், நான் ஜெயிப்பனா தோப்பனாலாம் தெரியல, நம்மளை நக்கலாக பேசினா. ஸோ வந்து நான் வந்துட்டேன் அவ்வளோதான். ஸோ ஹாய் கைஸ், ஸோ நான் தான் ஜெஃப் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வேலை பார்க்க போகிறது கேட்டிங்கன்னா வந்து கேஸ் ஒரு சிறப்பான ஒரு சம்பவம் ஆகி போச்சுங்க. ஸோ என்னென்னா, நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி தெரிஞ்சிருக்கோம், அது வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்தது கிடையாது. அந்த ஸ்பாட் அந்த இடத்துல வந்து என்ன சம்பவம் நடந்ததோ அதை தான் நான் எடுத்து போட்டிருந்தேன். ஸோ என்ன ஆச்சுரா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கேஸ், நம்ம வந்து கடைசியாக ஒரு லைவ் போட்டிருந்தோம் சரியா, அது இன்னும் அந்த லைவ் நம்ம சேனலில் இருக்கும். ஸோ போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னும் ஒரு ரியலாக நடந்த சம்பவங்கள் இல்லை, நிறையா பேர் வந்து இதை வந்து ஸ்கிரிப்ட் எழுதுவீங்க என்ன சொல்லுவீங்க, ஏன்னா கடைசியில் இப்போ ப்ரூஃபை ஆட் பண்ணுறேன். என்ன ஆச்சுன்னா, ஸோ இந்த ஜிபிஎஸ்னு எவனும் இருக்கான்ல, ஸோ அவன் வந்து ஆப்போனண்ட்டில் வந்திருந்தான். இது லோன் உல்ஃபில் ஓகேவா, அதில் லைவில் விளாண்டுருந்த மேட்ச் அது ஓகேவா கேஸ். விளாண்டுருக்கும் போது நல்லா ஹெட் ஹெட்டாக அடித்தான், நாய் ஹெட் அடிச்சுட்டு எங்களை ஜெயிச்சிட்டான். 2-0 அடிச்சு, ஐ மீன் 2-5 அடிச்சிட்டாங்க. அடித்து முடிச்சோன்னு என்ன ஆயிடுச்சு, அவன் வெளியே வந்துட்டான். வெளியே வந்ததுக்கப்புறமா 2-3 மேட்ச் முடிச்சு நான் லைவை கட் பண்ணிட்டேன். லைவ் கட் பண்ணதுக்கப்புறமா நடந்த சம்பவம் தான் இதுக்கு இதெல்லாம். ஸோ இதுக்கு இது ஒரு ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்சினே வச்சுக்கோங்களேன். அவன் வந்து என்னை பார்த்து அவ்வளோ கேவலமாக ஒரு வார்த்தை கேட்டாங்க. ஸோ அதுதான் இது பேசிக்கலி, இது ஒரு இது எந்த மேட்ச்னு இருக்கு காமிக்கிறேன் பாருங்கள். எந்த மேட்ச் இது இல்லை. ஸோ நான் ப்ரூஃப் காமிச்சிடறேன்னா, இது வந்து நான் பிளான் பண்ணி பண்ணுறேடா, நீ தெரிஞ்சவனை கூப்பிட்டு வரடான்னு நீங்கள் பாருங்கள். 22 மினிட்ஸ் ஆகும். இவன் ரேண்டமாக ஒரு விளாண்ட மேட்ச்சில் வந்து இவன் வந்திருந்தான் சரியா, ஹிந்திக்காரன் சரி, ஹிந்தி ஏதோ கன்னடா இந்த 3 லாங்குவேஜ் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான். வந்துட்டு வந்த உடனே ஆள் என்ன தெரியுமா கேட்டான், ரூம்குள்ளே வந்த உடனே, சே மீன் இன் குரூப்பில் வந்த உடனே ஆலன் வந்துட்டு, ப்ரோ நீங்கள் எதாவது ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறீங்களா, டூ யூஸிங் எனி ஸ்கிரிப்ட் ஆர் ஹேக்கு, இல்லை அது என்னமோ ஒன்று புதுசாக பொண்ணு கண்டுபிடிச்சு ரிஜிடிட்டா ரிஜிடிட்டு ஸோ மேக்ரோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நான் எதுவும் யூஸ் பண்ணல அப்படின்னா, ஓகே சூப்பர் நல்ல பிளேயர் நினச்சா நான் வேணால் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னாங்க. சரி ஓகே சூப்பர் நல்ல பிளேயர் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் தாங்க சம்பவமே ஆரம்பிச்சது. ஓகே இதெல்லாம் வந்து ஒரு நார்மலாக நான் இல்லைடா நான் யூஸ் பண்ணலான்னு சொல்கிற ஒரு விதம் ஓகேவா. இதுக்கு மேலே தான் வந்து ஒரு பிளேயரோட தலகணம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா. ஸோ அதை வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ என்ன ஆச்சு அப்படின்றதுக்கு முன்னாடி, ஸோ நீங்களாம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணதுன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, கமெண்ட் செக்ஷனில் ஃபில் பண்ணியிருக்கேன். சிதன் இன்ஸ்டா ஐடி கூடி சீக்கிரத்தில் 100K ஃபாலோஸ் கம்ப்ளீட் பண்ணலாம் இன்ஸ்டாலையும். ஸோ டூ ஃபாலோனு இன்ஸ்டாகிராம். ஸோ ஓகே என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ தலகணம் தலகணம்னு சொல்லி என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல பிளேயராக இருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு கேம்னா ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கணும். ஏன் மைக்கை ஆன் பண்ணல, நான் வந்து டெக்ஸ்ட்டில் பண்ணேன். என்னென்னா 1 vs 1 விளாட்லாம் அப்படின்னு வந்து கேட்டதுக்கு, சரி ஓகே 1 vs 1 விளாட் நான் கேட்டேன் நினைக்கிறேன். ஆமாம் நான் தான், இல்லை வந்து ஏதோ நக்கலாக பேசினா ஏதோ நான் எதுவும் யூஸ் பண்ணல ஸ்க்ரீன் ஷேர் பண்ண அப்படின்னு. சரி ஓகே ப்ரோ 1 vs 1 ப்ளே பண்ணலாமா அப்படின்னு கேட்ட உடனே அவன் சொன்னால், ஓகே நீ கிரியேட் பண்ணுறியா அப்படின்னா. நாங்கள் வந்து எப்படி சொல்கிறதுனா, லைவ் முடிச்சோன்னு சும்மா ஜாலியாக பேசியிருந்தோம் நான் ஆளுனே அப்புறம் என் ஃப்ரெண்டு சரியா. நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது வந்தோடனே, சரி நான் ஒரு ஜாலி மூடில் இருந்தேன் வைங்களா அந்த டைம். சரி ஓகே ப்ரோ சும்மா இப்போ நான் என்னை பற்றி உங்களுக்கு தெரியாத மக்களே, லைவில் வந்துட்டு வரியா அவர் சும்மா 1 vs 1 அந்த மாதிரி ஒரு இதில் கேட்டதுக்கு ஓகே வாண்டான், நீங்களே கிரியேட் பண்ணுங்களேன் அப்படின்னு சிரிச்சிட்டே சொன்னால், ஓகே நான் கிரியேட் பண்ணிட்டு போயிட்டான். சாரம் பிடிச்சி இருக்கிறதுக்கு, சரி ஓகே விளாடுவோமே அப்படின்னு பார்த்தா, டூன் வித் த கேம். ஸோ ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், வெளியே போயிடாதடா அப்படின்றான். எனக்கு அப்போ புரியல, என்ன சொல்கிறான் எனக்கு புரியல அப்படின்னு பார்த்தா, இவர் வந்து ப்ரோ பிளேயரான், இவர் வந்து மேட்ச்குள்ளே போயிட்டு என்னை அடிச்சு போடுவாராம், அடிச்சிரு பயந்து நான் வெளியே போயிடுவானா என்டா அடி, நானே பெரிய தில்லாலங்கடி நீ ஏங்கிட்டேவா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. வாய் பேசுக்குள்ள அடிச்சு போட்டான். ஸோ பேக்ரவுண்டில் வரது அந்த அன்னைக்கு நடந்த சம்பவம் தான். ஸோ நல்லா தான் ஆடினான் ஓகேவா, அவன் என்ன யூஸ் பண்ணானு தெரியல, நான் நல்லா தான் விளாண்டான். ஆனால் அவனோட நக்கல் இவனா இப்படி பேசுவான், டோன் பித்த கேமா கொக்க மக்கா வந்துச்சு பாரு. அப்படியே அது வரைக்கும் சிரிச்சு நின்றேன். அந்த இதை சொன்ன உடனே சுருன்னு ஆயிடுச்சு, ஏன்டா இந்திக்கார நீ வந்து என்னை பார்த்து நீ இந்த பேச்சு பேசுறியாடா அப்படின்னு காண்டு. அத்த செகண்ட் உடனே சொல்கிறான், நீங்கள் வேணா 1 vs 2 வரீங்களாப்பா அப்படின்றான். உங்களுக்கு புரியுதா இல்லையா மக்களே, அவர் வந்து ஒருத்தராக இருக்காராமா, நாங்கள் வந்து 2 பேர் வரணுமா, நானும் ஆளுனும் வரணுமா, இவர் வந்து அடிப்பாராம். எனக்கு நான் காண்டு, அதனால தான் நான் வந்து அங்கே நடந்த சம்பவத்தை நான் ஆடியோ போடாமல் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன், பிடிச்சி திட்டி விட்டேன். ஃபஸ்ட் நீ என்ன அடிப்பா தம்பி சரியா, 1 vs 1 அடிங்க, அதுக்கப்புறமா நீங்கள் 1 vs 2 ஆடலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நான் லைவ் கடைசியில் வந்து அந்த மேட்சை நான் ஆடவே இல்லை சும்மா, ஏன்னா தானே பாட்டெலாம் பாடிட்டு இருந்தேன். நீங்கள் வேணால் அந்த லைவ் போய் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து நிறைய பேர் சொல்லுவீங்க இது வந்து ஃபேக்கு தான் சத்தி மாதிரி ஒரு நடந்த சம்பவங்க, எப்படா இதை நீ ரெக்கார்ட் பண்ணியிருக்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. கரெக்டாக இந்த சம்பவம்லாம் நடக்குது, இது இவன் வந்து பேசலாம், நீ எப்போ கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணனா நல்லா வேணா வீடியோ வேணா ஃபஸ்ட்டு ஒரு டைம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ என்னாச்சுன்னா, ஆல்ரெடி இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் தான் இவன் இந்த மாதிரி டெக்ஸ்ட் அனுப்பினதுக்கப்புறம் ரெக்கார்டு பண்ணேன். சரி ஓகே எனக்கு இது இப்போ 7:30 வரப்போதுரா சாமி சேர்ந்து உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பழைய டெக்ஸ்ட்டு தான் நான் காமிச்சிருப்பேன், தவிர நடக்கலாம் நான் காமிச்சிருக்க மாட்டேன் சரியா. இதுதான் நடந்துச்சு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச்களை கூப்பிட்டு, எனக்கு நான் காண்டேன்டா 1 vs 2 கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு, சரி அவனே கார்டு க்ரியேட் பண்ணிட்டான். கூப்பிட்டு
தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா கடைசியில் வந்து ஜெயிச்சமா தோத்தமான்றது வந்து ஒரு கேள்விக்குறி. ஏன்னா சூப்பராக ஹெட் அடித்தான், எல்லாமே நல்லா தான் விளாண்டான் கடைசியில். ஓகேவா, நீங்கள் வெளியே போகிற எனக்கு போர் அடிக்குதுரா அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட வெளியே போகிறதுக்கு முன்னாடி கடைசியில் வந்து இந்த மேட்ச் முடிஞ்சு வெளியே போகும்போது ஒரு சம்பவம், அது வந்து இந்தியம் ஆடியோ, அதாவது நாங்கள் மேட்சில் நடக்கிற ஆடியோவை நான் அப்படியே ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு போயிருங்க. ஓகேவா, ஸோ ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3-2 போயிடுச்சு. ஸோ வந்து இது எப்படின்னா அந்த காம்படேட்டிவ் மோடு போடலை, அந்த டெசர்டிகள் யூஎம்பிலாம் வரும் தெரியுமா, அந்த மோடு போடாமல் விட்டுட்டான் பைத்திகார. நான் கிரியேட் பண்ணலாம், அவனும் கிரியேட் பண்ணலாம், என்னோட ஃப்ரெண்டு கிரியேட் பண்ணிட்டான் போல். இதில் ஸ்பேஷ்டுலாம் அது இதெல்லாம் வந்துருச்சு. இவன் வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு ரெண்டு ரவுண்டெலாம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும் M500. ஓகேவா, ஏன்னா வந்து A94 எடுத்துகிட்டு வந்தேன் அழுத்தலான்னு பார்த்தா அவன் வந்து என்ன பண்ணிட்டான்னா ஒன்ட்டாக படித்தான், நானும் ஒன்ட்டாக படித்தேன், அவன் வந்து M500 அடிச்சுட்டு போயிட்டான். ரெண்டாவது ரவுண்ட் என்ன பண்ணியிருக்கணும், கன்று வாங்கிட்டு வந்துருக்கோம் கரெக்டாக M500 வராறான். ரெண்டாவது ரவுண்ட் M500 ஒரு லெவல் 2 லெவல் 3 ஹெல்மெட் தூக்கிட்டு வாங்கிட்டு வரான். சரியான என் M500 அச்சிருவ நீ அவ்வளோ எப்படின்னா ஒரு ஒரு மாதிரி நக்கல், ரொம்ப நக்கல் அவனுக்கு. ஸோ அது அவனோட கேம் பிளேலேயும் அவனோட டிக்ஸ் பண்ண விதத்துலையுமே தெரிஞ்சுது. அப்போ முடிவு பண்ணான்டா இவனுக்கு வைக்கணும்டா பெருசாக ஆப்பாடி சொல்லிட்டு வாய் வாயா வாங்கினா. ஸோ ரெண்டு கஞ்சின் மேட்ச் போயிடுச்சு. இது கொஞ்சம் திடீர்னு கம்பேக் கொடுப்பான் பாருங்க, இப்போ அடிப்பான் செம்ம நல்ல பிளேயரா இல்லை எப்படின்னு எனக்கு தெரியல, ஆனால் வந்து நல்லா விளையாண்டான். ஓகேவா, அது கரெக்டான பிளேயரா இல்லை ஏதாவது யூஸ் பண்ணுறனால எனக்கு தெரியல, ஆனால் பேசினது வந்து சத்தியமாக சொல்கிறேன் 1% கூட கரெக்ட் கிடையாது. ஸோ நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா என்ன கேஸ் பண்ணியிருக்கீங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரியுங்க. சரியா, அந்த வீடியோ லைட்டாக இருக்கிட்டே கேட்கலங்க உங்களுக்கு ஏதோ தமிழ் நம்ம தமிழ் பையன் வந்து மாஸ் காமிச்சிட்டு வந்துட்டான். சரி, அவன் இந்திக்காரன் ஏதாவது சொன்னால் அப்படியே மேட்ச் காமிச்சிட்டான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். ஸோ பிடிக்கல நீ பண்ணது தப்பு ப்ரோ, நீ எப்படி ப்ரோ இதை வந்து நீ அவங்க கூட ஒரு மேட்ச் போகலாம் மேட்ச் போயிட்டு நீங்கள் இப்படிலாம் பேசலாம் அப்படின்றத வந்து பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க. சரியா, ஸோ நீ பண்ணது கரெக்டாக தான்டா ஜெஃபி, என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு கரெக்டாக தப்பான்னு தெரியலங்க, எனக்கு அந்த டைமில் காண்டானது வந்து இப்படி தான். இப்போ ஒரு பிளேயர் ஓகே ஃப்ரெண்ட்லியாக ஒன்றும் சொன்னால வா ப்ரோன்னு தான் நான் கூப்பிட்டது. சரியா, சிரிச்சுக்கிட்டே என்னை பற்றி நான் நார்மலாக சிரிச்சுட்டே பேசுவோம். திடீர்னு ஓ வெளியே போயிடாத நக்கலா, ஏடா வெளியே போயிடுவில நீலாம் நான் அடிக்கிற அந்த மாதிரி ஒரு இதில் வந்து கேட்கவும் எனக்கு காண்டாகி போச்சு. ஸோ நான் சொன்னது வந்து மேட்சோட எண்டிங்க்கு ஆப்வியஸ்லி வர போகிறோம். வெப்பரிச்சிருக்கு இதை ரவுண்டோட பூச்சி விட்டேங்க, இது குழந்த பையங்க அவன் என்ன சொல்கிறது இல்லை, இதோ எழுத்து போட்டேன் அவளை தான் எனக்கு நான் சும்மாவே மோசமான ஆள் நான் இந்த மாதிரி நக்கலாக வாய் பேசுறேன்னு சரியான காண்டாயிரும். சாப்பிட ஆடியோ கேட்டு அதாவது தம்பி யாருக்கிட்ட ஏண்டா டே 1-2 ஆடுறிய என் கூட ஏண்டா, அவருக்கு வந்து அவர் தான் பெரிய ஆள் அப்படின்ற ஒரு நினப்பில் வந்து வாயிலே வாங்கி கொண்டார். அவர் என்ன லாங்குவேஜ்னே தெரியல. கொக்காம கவாடி வெளியே வாடி என்னன்னு பேசிப்பான். ஓடிட்டான் ஓடிட்டான் அனுபவம் வெளியே ஓடிட்டான். வாடா வட டே வட எங்கே எங்கே காணோம். ஹலோ ப்ரோ, வாட் ஹேப்பன் ப்ரோ? நோ டெசர், ஓஹோ நோ எம்பி ப்ரோ, வாட் இஸ் திஸ் ப்ரோ? யூ கால் மீ 1-2, வாட் ஹேப்பன் ப்ரோ நவ்? ஓஹோ டுமாரோ, டெல் மீ த ஆன்சர் ப்ரோ, ஒய் யூ கால் மீ 1-2 ப்ரோ? வெயிட் டில் டுமாரோ. ஐயோ ஐயோ போடா கோமலி, குட் ட்ரை ப்ரோ, ஐ டோன்ட் ஹேட் எனி ஒன். ஓஹோ அப்புறம் எதுக்கு நீங்கள் அவ்வளோ நக்கலாக வாய் பேசுனீங்க? எனிவேஸ் ப்ரோ பாய், குட் ட்ரை, பாய் 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 ப்ரோ, பாய் ப்ரோ.